வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிசி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழி பணியாரம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். குழி பணியாரத்துக்கு வந்து எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம வந்து இட்லி மாவுலேயே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஆப்பத்துக்கெலாம் அரைப்போம் இல்லையா, கொஞ்சம் நிறைய உளுந்து போட்டு புசு புசுன்னு வர மாதிரி அந்த மாதிரி மாவில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணியாரம் வந்து ரொம்ப இன்றைக்கி ஆட்டுறோம் நாளைக்கு பண்ணுறோன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்காது. கொஞ்சம் நல்லா புளிச்ச மாவில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 2 டேஸ் மாவு அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் புளிச்சிருக்குன்னா அந்த மாவில் பணியாரம் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய மாவு பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து பணியார சட்டியில் ஊற்றிக்கலாம். இந்த வதக்கின எல்லாத்தையும் இதில் கொட்டி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பணியாரத்துக்கு வந்து மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி எடுத்து ஊற்றணுன்னா கட்டியாக விழாமல் கொஞ்சம் தண்ணியாக விழணும். அந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பணியார சட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. நல்லா பணியார சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பணியார மூத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பணியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு சேருங்க. நம்ம வந்து பணியாரம் ஊற்றும் போதே அந்த சிஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் இருந்ததுனால் நமக்கு வந்து சட்டி நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக மூத்தி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம மேலே ஒரு லெட் மாதிரி போட்டு கவர் பண்ணியும் வேக வைக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பணியாரம் சட்டி வாங்கும்போது கூடவே இந்த மாதிரி குச்சி மாதிரி கொடுத்தாங்க, அதாவது ஒரு வுட்டில் ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி, அதை வச்சு திருப்பும்போது ஈஸியாக இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படின்னா இங்கே வந்து கோணி ஊசி அதிலெல்லாம் கூட நீங்கள் திருப்பிக்க முடியும். இப்போ வந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு, ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பணியாரம்.